மருதாணி மருதாணி கையை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல மருதாணியோட கலரை வச்சே நம்ம உடம்பு என்ன மாதிரி டைப்புங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரியான செவக்காத கை சீதலை உடம்புனோ கருத்து போன கை பித்த உடம்புனோ நல்ல சரியான விதத்தில் சிறந்துருக்கிற அந்த கை தான் குழந்தை பேற்றுக்கு எந்த வகையிலையும் தொல்லை தராத உடல் வாங்குங்கிறத கணிச்சு வச்சுருக்காங்க பெண்களோட கையில் மருதாணி வைக்கிறது அவங்களுக்கு கிருமி நாசினியாக பயன்பட்டுருக்கு மாதவிடாய் காலத்தில் மகப்பேறு காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கிருமி தொற்று அண்டாத வகையில் மருதாணியை அவங்கள காப்பாத்திருக்கு ஆண்கள் நிறைய பேர் மருதாணி வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட உடல் சூடையும் தடிக்கிறதுக்கு உள்ளங்க காலில் நடுவில் ரெண்டு கால்லையும் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் உஷ்ணம் வந்து குறஞ்சி அவங்க குளிர்ச்சி பெறுவாங்க அவங்க மருதாணி மகாலட்சுமியோட அம்சம் சீதை வனத்தில் அசோக வனத்தில் இருக்கும்போது மருதாணி அதுக்கு வந்து அசைஞ்சி ஆதரவு கொடுத்ததுனால என்னை கை மருதாணியை கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்பவுமே துன்பம் வராது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நமக்கு அருளாசி கொடுத்ததா பாட்டி கதைகளில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை மருதானியோட விதையை வீட்டில் வந்து தூபம் போடும்போது அந்த நெருப்பில் சாம்பிராணி கூட மருதாணி விதையும் சேர்த்து போட்டுட்டு வந்தோம்னா வீட்டில் சண்டை வராதமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிலைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதோட மருத்துவ பயணம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்து தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தால் வாய்ப்புண் வந்து சரியாக போய்டுன்னு சொல்கிறாங்க ஒரு டம்ளர் பசும்பாலில் ஒரு சிறிதளவு மருதாணியை கலந்து மூணு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா வெள்ளைப்படுதல் போன்ற கற்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனையும் சரியாயிடும் அந்த தண்ணியில் அதை கலந்து பயன்படுத்தும் போது யூரினரி இன்ஃபெக்ஷனும் சரியாயிடும் சுகர்னால் காலில் புண்ணு இருக்கிறவங்களுக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது அவங்க அழகு பெறுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி